Hello friends, welcome to Pandiyanar Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான மதுரை ஸ்பெஷல் பால் பன் தாங்க. மதுரையில எல்லாம் அது நிறைய பேக்கரிகள்ல பெட்டி கடைகள் எல்லாம் அந்த பால் பன் வந்து ரொம்ப ஃபேமஸ். இன்னைக்கு அந்த பால் பண்ண நம்ம எப்படி பண்ண போறோங்கிறது தான் பார்க்க போறோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு கப் ஃபுல்லா மைதா எடுத்துருக்குறேங்க. எந்த கப் எடுத்துருக்குறீங்களோ அதே கப்புக்கு எல்லா மெஷர்மெண்ட்டையும் எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு 1/4 கப் ஜீனி எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா, அதாவது நீங்க ஆப்பத்துக்கு போடுவீங்களா சோடா உப்பு, அதுதாங்க இது. 1/4 ஸ்பூன் தயிர், அவ்வளவுதான் இதுக்கு. பொரிக்கிறதுக்கு எண்ணெய் தேவையான அளவு, அவ்வளவுதாங்க. இப்ப ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சுகர்ல பாதி சுகர் எடுத்து நம்ம மிக்சியில பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இப்ப சுகரை பவுடர் பண்ணி ஒரு பவுல்ல போட்டுக்கிட்டாச்சுங்க. அதோட நம்ம தயிரையும் சேர்த்துடலாம். இதை நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போதான் நல்லா இருக்கும். 5 நிமிஷத்துக்கு விடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதோட நம்ம மைதா மாவையும் சேர்த்துடலாம், பேக்கிங் சோடா. இப்போ ஒரு 3 ஸ்பூன் 4 ஸ்பூன் பக்கம் வந்து ஆயில் சூடு பண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் டால்டா கூட ஊற்றிக்கலாங்க. டால்டா இல்லைன்னா ஆயில், ரெண்டில் ஏதோ ஒன்று. உங்களுக்கு நெய் ஃப்ளேவர் பிடிக்கும்னா கூட நெய் கூட ஊற்றிக்கலாம். மதுரையிலலாம் ஆனால் ஆயில் ஊற்றி தான் செய்வாங்க, நெய் இதெல்லாம் ஊற்றிக்க மாட்டாங்க. இதையும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இலக்கமாக தாங்க இருக்கணும், சப்பாத்தி மாவு தான் கிடையாது, இலக்கமாக இருக்கணும். அதனால் நம்ம கொஞ்சம் தண்ணி விட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இலக்கமாக இருக்கணுங்க. எடுத்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கிறதுக்கு தான். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி கீழே விழணும். எடுத்து இப்படி போடும்போது கீழே விழுகணும். இந்த ஸ்டேஜ் தான், அவ்வளோதான். இப்போ இந்த மாவு வந்து நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். 1 மணி நேரம் வந்து இந்த மாவு ஊறணுங்க. மாவு நல்லா 1 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. சூப்பராக நல்லா சாஃப்ட் ஆயிடுச்சு மாவு, சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம அடுத்து சுகர் சிரப்பு ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நம்ம மிச்சம் வச்சிருந்த சுகரை அதில் சேர்த்துடலாம். இந்த சுகர் மூன்ற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிக்கலாம், போதுங்க. இது நல்லா கொதிக்கட்டும், பாகலாம் இல்லை, லேசான பிசுபிசுப்பு பதம் வந்தால் போதும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதை நம்ம இறக்கி வச்சிடலாம். இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்குறேங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேம்லேயே சூடாகட்டும், ஃபுல்லாக சூடாக வேண்டாம். இப்போ இந்த அளவு மாவு எடுத்து இந்த மாதிரி போட்டுருங்க, அவ்வளோதான். மீடியம் ஃப்ளேமில் சூடாக இருந்தால் தான் உங்களுக்கு உள்ளே எல்லாம் வேகும். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெளியே ப்ரௌன் கலரில் டக்குன்னு வந்துடும், உள்ளே வேகாது மாவு. பாருங்கள், இந்த மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி லேசாக பெரட்டி விடுங்க. நல்லா பொசு பொசுன்னு சூப்பராக வருது பாருங்க. அளவாக போட்டுக்கோங்க. நிறைய போட்டீங்க அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். இந்த மாதிரி அளவாக 4 லிருந்து 5 பக்கம் வரைக்கும் போட்டுக்கோங்க. பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் நிறைய போட்டுக்கலாம், அகலமான கடாயாக இருந்தால். பாருங்க, சூப்பராக வந்துருச்சு. நல்லா பொசு பொசுன்னு இருக்கு பாருங்க, நல்லா வந்திருக்குது. இப்போ நம்ம இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த இந்த பால் பண்ணை இந்த ஜீராவில் சும்மா லைட்டாக பெரட்டிட்டு வச்சிடலாம். ஆறிடுச்சுன்னா கூட பரவாயில்லைங்க, சுகர் சிரப்பு ஒன்றும் பண்ணாது, நல்லா தான் இருக்கும் திக்காக. நம்ம உள்ளே இது இறங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம மாவுலேயே சுகர் பவுடர் கலந்து உள்ளே போட்டிருக்கோம். அதனால் இதுவே நல்லா டேஸ்டாக தான் இருக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் பெரட்டி எடுத்துருங்க, அவ்வளோதான். பாருங்கள், மதுரை ஸ்பெஷல் பால் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நான் அந்த சிரப்பில் முக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுட்டேங்க. அதனால தான் இந்த மாதிரி அந்த மேலே அந்த சுகர் பவுடர் மாதிரி படிஞ்சிருக்கு பாருங்கள், தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி வரும். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் இந்த பால் பன் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்குன்னு செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் போடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கான் பட்டனையும் அமுக்குங்க. நாளைக்கு மறுபடியும் வேற ஒரு ரெசிபியோட சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அன்போடு சமைத்து ஆனந்தமாய் உண்டு இன்பமாய் வாழுங்கள். வாழ்க வளமுடன்.